வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஒரு புது சிஎம் ரஞ்சித் சிங் சன்னி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலித் சிஎம் ஃபஸ்ட் டைமாக பஞ்சாப்க்கு வந்திருக்காருன்னு ஒரு பெரிய ஒரு சாதனையாக அதை பேசுகிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நைட் வாட்ச்மேனாக இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஒரு 5 மந்த்ஸ்க்கு தான் அவர் இருப்பார், அதுக்கப்புறம் வேறு ஒரு சிஎம் மாற்றுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நவ்ஜித் சிங்க்கு வழிவிட போகிறார் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹோல் இஷ்யூ எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், பஞ்சாபில் வந்து அங்கே கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நினைக்கிறேன் முதலமைச்சராக இருந்த அமரேந்திர சிங் வந்து இன்னும் அடுத்த ஆண்டு அங்கே தேர்தல் நடக்க இருக்கும்போது 4-5 நாட்களுக்கு முன்பு அவர் ராஜினாமா செய்து விட்டார். ஏன்னா உட்கட்சி பூசல் தலைவர் தாடியது அங்கே வந்து காங்கிரஸ் 5 ஆண்டுகள் பிஜேபியில் எம்பியாக இருந்துட்டு காங்கிரஸில் சேர்ந்த நவ்ஜோத் சிங் சித்துவை வந்து காங்கிரஸ் தலைமை வந்து நன்றாக அவருக்கு தாளம் தட்டியது. அமரிந்தர் சிங்குக்கு எதிராக சித்து வந்து அங்கே போர்க்கொடி தூக்கிய பொழுது சித்துவை கண்டிக்காமலும் சித்து கொம்பு சீவி விடும் விதத்திலும் தான் வந்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான பிரியங்கா காந்தியும் நடந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்து அமரிந்தர் சிங் அவராகவே ராஜினாமா செஞ்சிட்டார். அதாவது அவரை கேட்காமலே வந்து இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஓடிட்டுருக்கு. அமரிந்தர் சிங்குக்கும் நவ்ஜோத் சிங் சித்து, நவ்ஜோத் சிங் சித்து பஞ்சாப் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அமரிந்தர் சிங் அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தார், அப்போயே லடாய் முத்துச்சு. அதன் பிறகு வந்து என்னாச்சு, இவரை எப்படி அமரிந்தர் சிங்கை கவுத்துணுன்னு எம்எல்ஏக்களை உசுப்பி விட்டு பார்த்துட்டு இருந்தார் சித்து. திடீர்னு எம்எல்ஏ ஒரு தடவை டெல்லியிலேயே கூப்பிட்டு எம்எல்ஏக்கள் மீட்டிங் போட்டாங்க. சோனியா காந்தி ராகுல் காந்தியும் பேச்சப் பண்ண பார்த்தாங்க, முடியல சித்துவையும் அமரிந்தர் சிங்கையும். அதன் பிறகு வந்து திடீர்னு கடந்த வாரம் ஒரு நாள் வந்து அடுத்த நாள் காலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குதுன்னு மீடியாவில் செய்தியை கசிய விட்டார் சித்து. அமரிந்தர் சிங்குக்கே அதை டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுது. அதனால் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அவர் கவர்னரை போய் பார்த்து ரெசிக்னேஷனை கொடுத்துட்டார். அதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி தற்காலிக தலைவர் சோனியா காந்தியை கூப்பிட்டு ஃபோனில் சொல்லிட்டு போய் அவர் கொடுத்துட்டார். அதன் பிறகு வந்து என்ன நடந்ததுன்னா, நீங்கள் சொன்னக்கூடிய அவர் புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி அவர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் வந்து அந்த சீக்க சமூகத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். இந்தியாவிலேயே தலித் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பஞ்சாப். 32% அங்கே தலித்ஸ் இருக்காங்க, சீக்கிய சமூகத்தில் இருக்க தலித்ஸு. ஃபஸ்ட்டு தலித் சீஃப் மினிஸ்டர்னு பஞ்சாப் அவர். இது வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜாட் சிக்ஸ் தான் வந்து பஞ்சாப் சுதந்திரத்துக்கு பிறகு பஞ்சாப் உருவான காலத்துலேருந்து ஜாட் சிக்ஸ், அவங்க 20% மக்கள் தொகை, பஞ்சாப் மக்கள் தொகையில் 20% ஜாட் சிக்ஸ். அவர்கள் 13 பேர் முதலமைச்சராக அங்கே இருந்திருக்காங்க பஞ்சாபில். ஜாட் சமூகத்தை சேர்ந்த, ஜாட் சீக் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 13 பேர் அங்கே முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் அங்கே வந்திருக்கார். இப்போ அமரிந்தர் சிங் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறதா மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து விடமாட்டேன், நான் வந்து அரசியலை விட்டு ஓய்வு பெறல, நேரம் வரும்போது நான் என்னுடைய அரசியலை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். பதவியேற்பால் அவர் கலந்துக்கல. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அமரிந்தர் சிங்கை வந்து பதவியிலேருந்து நீக்கினது வந்து பொதுவாக மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையுமே வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அமரிந்தர் சிங் மாதிரி ஒரு டால் லீடரை வந்து ஏன் காங்கிரஸ் இப்படி இல்ட்ரீட் பண்ணிச்சுன்னு ஒரு வெறுப்பு வந்து காங்கிரஸ் மேலே வந்திருக்குது. ஆனால் சித்து என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சாபுக்குள்ளே காங்கிரஸ் கட்சி 2017 நிற்கும்போது கொடுத்த போல் ப்ராமிஸ் எதையும் நிறைவேற்றவே இல்லை, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. 2003 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு பூரா காங்கிரஸ் போராடும் போது பஞ்சாபில் தான் அதிகப்படியாக போராட்டம் நடக்குது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக. அங்கே வந்து ஆனால் வந்து கடந்த 6 மாதங்களாகவே கடந்த 3 மாதங்களாக அமரிந்தர் சிங், முன்னாள் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராகலாம் பேச ஆரம்பித்தார். அவர் பிஜேபிக்கு சாஃப்ட் டோன் எடுக்கிறாருன்ற கோபம் வந்தது. அதெல்லாம் சேர்ந்து அடுத்த ஆண்டு பஞ்சாபில் எலெக்ஷன் நடக்க இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால் நம்ம வந்து அமரிந்தர் சிங்குக்கு எதிராக கிட்டத்தட்ட 78 MLAக்குள்ள என்னமோ வந்து அங்கே போர்க்குரல் உயர்த்தியிருக்காங்க. அது வந்து நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து கட்சி தோற்றுரும். ஏன்னா பஞ்சாபில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா அங்கே பிஜேபி டோட்டலி ஃப்ரெண்ட்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ், அகாலிதள் அவங்கள விட்டு போயிட்டாங்க. அகாலிஸ்க்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கிட்ட பேர் இருக்குது. அதனால் காங்கிரஸ் அங்கே திரும்ப ஆட்சி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் காங்கிரஸே வந்து இந்த மாதிரி தான் சவக்குழியை தானே தோண்டிக்குதான்ற ஒரு விமர்சனமும் கடுமையாக வந்து மக்கள் மத்தியில், அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் வந்திருக்குது. ஆனால் சித்து சொல்லக்கூடியதும் காங்கிரஸ் ஹைகமாண்டரோட ஒப்பீனியனும் அமரிந்தர் சிங்கை நம்ம நீக்கினது தான் கரெக்டு, ஆன்டி இன்கம்பன்சி 4 வருஷமாக இருந்தது வந்து குறையும் அப்படின்றாங்க. இதுதான் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். நீங்கள் சொன்னது போல் இப்போ கேப்டன் அமரிந்தர் சிங் வந்து ஒரு டால் லீடர்,
காங்கிரஸில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இப்போ சித்து வந்து புதுசாக உள்ளே வந்தவர், அவர் வந்து பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, எப்படி சித்து வந்து காங்கிரஸ் டாப் லெவல் லீடர்ஷிப்பில் இவ்வளவு க்ளோஸ் ஆக முடிஞ்சது ஒன்று, ரெண்டாவது இவ்வளவு குயிக்காக இவ்வளவு டிராஸ்டிக்காக ஒரு பழைய ஒரு டால் லீடரை தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு சித்துவை தூக்கி அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டிய அளவுக்கு சித்து அவ்வளோ முக்கியமான கேரக்டராக்காங்க? அந்த மாதிரி சித்து வந்து தன்னை தகவமைச்சுக்கிட்டேன், அது நல்ல கேள்வி. அமரிந்தர் சிங் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக வந்து பாலிடிக்ஸில் இருக்கார். அவர் ஆர்மியில் கேப்டனாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருந்துட்டு அதற்கு பிறகு ஓய்வு பெற்றுட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து 50 இயர்ஸ் ஆஃப் பாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அமரிந்தர் சிங் கேப்டன் அமரிந்தர் சிங் தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய மிலிட்ரி ஹிஸ்டாரியனும் கூட வந்து அவர் வந்து அவர் வந்து அவருடைய ஈக்குவலாக அவருக்கு ஈக்குவலாக பிஜேபியில் 5 வருஷம் எம்பியாக இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தினதும் அவரை உசுப்பி விட்டதும் காங்கிரஸ் தலைமை செய்த பெரும் தவறு என்ற கருத்து வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிலவுது. பொதுமக்கள் மத்தியிலையும் அமரிந்தர் சிங் மாதிரியான ஒரு டால் லீடரை வந்து அநீதி செஞ்சிருச்சு காங்கிரஸ்ன்ற கருத்து இருக்குது. ஏன் வந்து சித்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து 2017 ஆட்சிக்கு வந்த அமரிந்தர் சிங் மக்களுக்கு கொடுத்த பல ப்ராமிசஸை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. டு சர்டன் எக்ஸ்டெண்ட் அது உண்மை, எந்த ஆட்சியுமே வந்து ஃபுல் ப்ராமிசஸை நிறைவேற்ற முடியாது. ரெண்டாவது என்னென்னா வந்து அவரோட முந்தைய ஆட்சி காலத்தை விட அமரிந்தர் சிங் வந்து இந்த தடவை எம்எல்ஏக்களால் அணுகப்பட முடியாததவராகும், இன்ஆக்சசிபிளாக அணுகப்பட முடியாததாகவும் அமைச்சர்களால் அணுகப்பட முடியாததும் மாறிட்டார். பியூரோக்ரட்ஸ் தான் அங்கே கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அங்கே நிலவ ஆரம்பிச்சிது. மூணாவதாக ஒரு கருத்து என்னென்னா வந்து அதற்கு முன்பு அங்கே ஆட்சியில் இருந்தாங்க பாருங்கள், பிரகாஷ் சிங் பாதல், சுக்விந்தர் சிங் பாதல், பாதல் ஃபேமிலி, காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அந்த 10 வருஷம் அவங்க பிஜேபி அகாலிதளுக்கான கவர்மெண்ட் அங்கிருது. அதில் பாதல்ஸ் மேலே பிரகாஷ் சிங் பாதல் அவர் வயசாகிடுச்சு, சுக்விந்தர் சிங் பாதல் அவருடைய மகன், அவருடைய மனைவி குர்மித் கௌர், இவங்க மேலெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி, ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அமரிந்தருக்கு வந்து காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும், ஆனால் பாதல்ஸ் மேலே நாங்கள் ஆக்ஷன் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அமரிந்தர் சிங் மறுத்ததாகவும், அதுவும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு உருவாக்கிடுச்சு. சித்து வந்து காங்கிரஸுக்குள்ளே இருக்க அமரிந்தர் சிங் எதிர்ப்பாளர்களுக்கு தலைவனாக தன்னை நல்லா தகவமைச்சுக்கிட்டார். இத்தனைக்கும் சித்து மேலே வந்து அமரிந்தர் சிங் சொன்ன புகார்கள் வந்து பிஜேபி கூட சித்து மேலே சொல்லாத புகார்கள் அமரிந்தர் சிங் சொன்னார். என்னென்னா, அமரிந்தர் சிங் வந்து 2017 பஞ்சாப் எலெக்ஷன் எடுக்கும்போது இதான் என்னுடைய கடைசி தேர்தல்னார். இப்போ அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நீ தான் கடைசி தேர்தல்லையும் போக வேண்டியதானே ஏன் இருக்கன்னும் போது, இல்லை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்திருக்கிற என்னுடைய மாற்று என்பது நாட்டுக்கு ஆபத்தானது, அதனால தான் நான் வந்து அதை எதிர்க்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், சித்து வந்து ஸ்திரமான மனநிலை இல்லாதவர், பாகிஸ்தானோட நெருங்கிய தொடர்பில் இருப்பார். குறிப்பாக அவர் பாகிஸ்தான் இம்ரான்கான் பதவியேற்பு விழா போவாதன்னு நான் சொன்னேன், அப்போ எங்கிட்ட ஒரு மந்திரியாக இருந்தார், அதை மீறி போனார். பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் இம்ரான்கானுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி பஜ்வாக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவர் இம்ரான்கான், இவர் சித்து நவ்ஜோத் சிங் சித்து. அவரால் இந்திய பாதுகாப்புக்கு ஆபத்து, பஞ்சாபில் தினமும் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்க, ட்ரோன் அட்டாக் நடக்குது, ஏராளமான வெடிப்பொருட்களை நாங்கள் கைப்பற்றி அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் வந்து நவ்ஜோத் சிங் சித்து வந்து இம்ரான்கானோடையும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் பாஜ்வாவோடையும் கூடி கொலாவுறாரு, இவர் வந்து ஒரு தேச துரோகி, இந்த மாதிரியான தேச விரோத செயல்பாடில் ஈடுபடுறவரை காங்கிரஸில் எனக்கு மாற்றாக கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு மாற்றாக கொண்டு வந்த சாய்ஸ் பிடிக்காதால தான் நான் அரசியல் விட்டு ஒதுங்கன்ற என்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்கிறேன், நான் ஒதுங்க போகிறது அரசியல்ன்றாரு. அதாவது சித்து மேலே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட வைக்காத குற்றச்சாட்டு சித்து வந்து ஒரு தேச துரோகின்றது. அதாவது வந்து யாராவது கேட்டால் வாயால் சிரிப்பாங்களான்றது நமக்கு தெரியல. இம்ரான்கான் பதவியேற்பு விழாவுக்கு போனதுக்கும் ஜெனரல் பாஜ்வாவோட சித்து பேசினதையும் வச்சு அவர் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தானவர், அதனால் நான் எதிர்க்கிறேன்னு அமரிந்தர் சிங் சொல்கிறார். இது வந்து வழக்கமாக வந்து அரசியல்வாதிகள் வந்து அவங்க மேலே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னா தேச பாதுகாப்புன்ற போர்வைக்குள்ளே அந்த கூடையில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. மோடி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி, அதே தான் அதை தான் அமரிந்தர் சிங் இன்றைக்கி பண்ணியிருக்காரு. சித்து விஷயத்தில் என்ன ஒன்று, காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இதுவரை எந்த முதலமைச்சருமே இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணதில்லை. அந்த மாதிரி வந்து அமரிந்தர் சிங் இல்ட்ரீட் பண்ணி, குறிப்பாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பண்ண வேலை தான் வந்து அமரிந்தர் சிங்கை வந்து கிட்டத்தட்ட 80 வயது ஆகக்கூடியவரை வந்து 79 வயது அவர் வந்து ரொம்ப அன்செரிமோனியஸ்லி அவரை தூக்கிட்டு சித்துவை கொண்டு வந்து இவர் சென்னாவை கொண்டு வந்து முதலமைச்சராக போட்டது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் ரெண்டு விஷயம் இதில் நம்ம பேசணும். இந்தியாவில் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து முதலமைச்சர்களாக இருக்குது, 2 மாநிலங்களில் கூட்டணி அரசில் இருக்குது. பஞ்சாப், சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட், ஃபுல் ஃப்ளெஜ்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் முதலமைச்சர்கள் இருக்காங்க. மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும் கூட்டணி சர்க்காரில் அரசில் காங்கிரஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ராஜஸ்தானில் கவுக்க போகிறாங்க அப்படின்னு பேச்சிருக்கு. ஏற்கனவே அசோக் கெலோட்டை சச்சின் பைலட் மூலமாக உசுப்பி விட்டு கவுக்க பார்த்தது மோடி அமித்ஷா வந்து ட்ரை பண்ணாங்க. பேண்டமிக் வந்ததால் வந்து 2020 பிப்ரவரி மார்ச்சில் நடந்த அந்த முயற்சி
2020 ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது. பேண்டமிக் அப்போ வந்து லாக்டவுன் ஃபஸ்ட் லாக்டவுன் வந்ததை ஒட்டி அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இப்போ ராஜஸ்தானில் அந்த நிலைமை வரலாம். அடுத்த டார்கெட் இன்றைக்கி ஹிந்துவில் கூட அடுத்த டார்கெட் வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஜஸ்தான். சச்சின் பைலட் வந்து அவர் விடமாட்டார், அவர் உசு அவர் இன்னுமே வந்து போர்க்கொடி தூக்கிடுவார் அப்படின்றாங்க. சத்தீஸ்கருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. அதுவே மற்ற மூணு இது வந்து பஞ்சாபில் தமாளிச்சுக்கலாம், மற்ற ரெண்டு மாநிலங்களில் இதில் எதிரொலிக்கும்னு ஒரு கருத்து இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க G23 காங்கிரஸ்க்குள்ளே ஒரு 23 முன்னாள் தலைவர்கள் வந்து சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்னென்னா, காங்கிரஸ் கட்சியோட இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு ஃபுல் டைம் பார்ட்டி பிரசிடென்ட் இல்லாதது. ஏன்னா வந்து ஜூலை மாதம் வந்து 2019 ஜூலை மாதம் ராகுல் காந்தி வந்து ஜூலை 3, 2019 ராகுல் காந்தி வந்து அதுக்கு ரெண்டு மாதமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகிட்டார் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலேருந்து. அதன் பிறகு அந்த பதவிக்கு புதிய தலைவரை, காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவரை போட முடியல. பேண்டமிக் வந்தது, அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் முக்கியமான, அதை விட முக்கியமான காரணம், காந்தி ஃபேமிலியிலேருந்து வேறு யாரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிறது சோனியா காந்தி விரும்பலை, காங்கிரஸ்க்குள்ளே சோனியா காந்திக்கு ஆதரவாளர்களும் விரும்பலன்றது தான் காரணம்ன்றாங்க. அதனால் என்னாச்சு, காங்கிரஸ் கட்சியில் வந்து ஜூலை 3, 2019 அவர் அன்றைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி ராஜினாமா செய்த பிறகு ஒரு முழு நேர தலைவர் என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. தற்காலிக தலைவராக சோனியா காந்தி அவர்களை நியமித்து அவங்க தான், அந்த அம்மா தான் இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கொஸ்டின் பண்ணி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பு ஒரு 23 காங்கிரஸ்க்கு முன்னாள் மூத்த தலைவர்கள், சீனியர் ப்ரெசன்ட் டே காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் லைக் குலாம் நபி ஆசாத், கமல்நாத், ஆனந்த் சர்மா, கபில் சிபல், சசி தரூர், மனிஷ் திவாரி, வீரப்ப மொய்லி போன்றவர்கள்லாம் வந்து கடிதம் எழுதுனாங்க. அதாவது வந்து நாங்கள் கொஸ்டின் பண்ணல ராகுல் காந்தி சோனியா காந்தியோட லீடர்ஷிப், ஆனால் ஒரு ஃபுல் டைம் பார்ட்டி பிரசிடென்ட் இல்லைன்னா கட்சியை சமாளிக்கிறது கஷ்டம், 2 வருஷமாக நமக்கு கட்சியில் பிரசிடென்ட் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமைன்னு அதில் எழுதுனாங்க. அவர்களில் ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு கடுமையான விமர்சனம் வந்தது. சோனியா ஆதரவாளாக கருதப்படக்கூடிய சல்மான் குர்ஷிது, மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் அதில் வந்து அந்த 23 பேரோட கடிதத்துக்கு வந்து கண்டனம் தெரிவித்து இது வந்து கலகக்குரல் மாதிரி இருக்குன்னா சொன்னாங்க. இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாபில் வந்து இந்த கிரைசிஸ் வந்த பிறகு கபில் சிபல் வந்து என்ன, அந்த 23 பேரில் G23 கபில் சிபல் ஒரு முக்கியமான உறுப்பினர். அவர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தான்னா, சேஞ்சிங் கார்டு உத்தரப்பிரதேஷ் குஜராத் பஞ்சாப் ஏஜ் ஓல்டு சேவிங் ஸ்டிச் இன் டைம் சேவ் 9 வில்லிட். அதாவது வந்து தலைமையை மாற்றியிருக்காங்க உத்தராகண்ட் குஜராத்தில், அங்கே பிஜேபி மாற்றிச்சு, இப்போ நம்ம வந்து பஞ்சாபில் நம்ம மாற்றியிருக்கோம், ஒரு பழைய மோதுரை உண்டு, ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 வில்லிட், முக்கியமான நேரத்தில் நம்ம ஒட்டு போடுறதுன்றது வந்து காப்பாற்றுன்றாங்க, அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மனிஷ் திவாரி அவர் அமரிந்தர் சிங்குக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் வந்து 1989 அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா காங்கிரஸ் கட்சியோட மாணவர் பிரிவுக்கு பெரிய கூட்டத்தில் பேசும்போது எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு, இதுதான் காங்கிரஸ், அதாவது ஒருங்கிணைந்து நிற்கிறது தான் காங்கிரஸ்னு போட்டு, அது கீழே அடுத்த இன்னொரு ட்வீட்டில், தெர் இஸ் அ டிக்னிட்டி இன் ஏக்லா சலோரே, தனியாக போவதில் ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு டிக்னிட்டி இருக்குன்னு யாரை அமரிந்தர் சிங்கை பாராட்டி போட்டிருக்கார் டைரெக்டாக சொல்லாமல். சசி தரும் அதே மாதிரி வந்து, வி சா எ நியூ லீடர்ஷிப் எமர்ஜ் அண்டர் ராகுல் காந்தி வென் சோனியா ஹேட் ஸ்டெப் டவுன், பட் இஃப் ஹி இஸ் வில்லிங் டு கம் பேக் இன்டு த பார்ட்டிஸ் லீடர்ஷிப் ரோல் தட் நீட்ஸ் டு ஹேப்பன் ஃபாஸ்ட். சோனியா காந்தி இறங்கினோன்னு ராகுல் காந்தி பதவி பொறுப்புக்கு வந்தார், ஆனால் வந்து அவர் விலைக்கு போயிட்டார், இன்றைக்கி மறுபடியும் அவர் தலைவர் ஆகணும்னா அவர் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 23 தலைவர்களும், சசி தரூர் உள்ளிட்ட, கபில் சிபல், மனிஷ் திவாரி உள்ளிட்டவர்களோட கருத்து வந்து, தலைவர் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வந்து எப்படி 2 வருடங்களாக இருக்க முடியும், இது வந்து காங்கிரஸோட செயல்பாடுகளை பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு தற்காலிக தலைவரை வைத்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆளுவீர்கள், இது கட்சியோட பலவீனத்தை காட்டுது என்பதுதான் அவர்களுடைய கருத்து. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்க்கும்போது, இந்த G23 சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள், இந்த டாப் லீடர்ஸ் மத்திய உள்ள சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு எதிராக, சோனியா காந்திக்கும் ராகுல், ஏன் சோனியாவுக்கே சொல்லலாம், சோனியா ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து அமரிந்தர் சிங்கை நடத்தின முறை வந்து கபில் சிபல் போன்ற தலைவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்க இந்த கேள்வியை எழும்புது. அதுதான் வந்து ஒரு ஒரு வியூ என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியது, அடுத்த ஆண்டு வந்து உத்தரப்பிரதேச எலெக்ஷன் மேஜர் எலெக்ஷன், ஒருவேளை அதில் பிஜேபிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகன்றாங்க. பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெற்றால் இந்த 23 தலைவர்களும் இன்னும் சிலரும் போர்க்குரல் எழுப்புவார்கள், காங்கிரஸ் கட்சி பிளவை நோக்கி போனால் ஆபத்து அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற கருத்து எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. பஞ்சாப் முதலமைச்சர் விவகாரத்தில், அமரிந்தர் சிங் விவகாரத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நடந்து கொண்ட முறை அமரிந்தர் சிங்கை ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க.
இதற்கு முன்னாலேயும் பல முதலமைச்சர்களை மாற்றிருக்காங்க, ஆனால் இப்படி ஹியூமிலியேட் பண்ணதில்லை. பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங், எம்எல்ஏ மீட்டிங் நடக்கிறதே டிவியில் நியூஸை கசிய விட்டு சித்து பண்ண சித்து வேலைகளால் வந்து அமரிந்தர் சிங் வந்து கடுமையாக வந்து அதில் வந்து மனம் நொந்து தான் டைரெக்டாக போய் கவர்னர்கிட்ட ரெசிக்னேஷன் கொடுத்தார். வழக்கமாக காங்கிரஸ் பிரசிடெண்ட்டுக்கு தான் ரெசிக்னேஷன் அனுப்பான், டைரெக்டாக கவர்னர்கிட்டே அவர் போனதே இந்த கடுப்பில் தான் போயிருக்காருன்றாங்க. அது சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பஞ்சாப் கிரைசிஸ் வந்து இந்த G23 லீடர்ஸோட இந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி தலைவராகவும் தானும் வரமாட்டேன்றாரு, வேற ஒருத்தர் தலைவராக வரதையும் அவர் அனுமதிக்க மாட்டேன்றாரு. சோனியா காந்தி இடைக்கால தலைவராக இருக்கிறார், அவருடைய உடல்நலம் குன்றி இருப்பதால் ரொம்ப நாள் அவரால் இருக்க முடியாது. G23 லீடர்ஸோடைய கோபம் என்பது இதற்கு பிறகு அமரிந்தர் சிங் இஷ்யூக்கு பிறகு அதிகமாகவே போயிருக்கிறது. ஆனால் அவங்க இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. மேபி யூபி எலெக்ஷனில் காங்கிரஸ் அமையோ பிஜேபி பெருவெற்றி பெற்றாங்க, பிஜேபி ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அது ஒரு பெருவெற்றியாக அமையும் பட்சத்தில் நிச்சயமாக ராகுல் காந்திக்கு எதிராக போர்க்குரல் உயர்த்தப்படும். ராகுல் காந்தியோட அத்தாரிட்டியை வெளிப்படையாகவே காங்கிரஸ் தலைவர்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் என்பது தான் இப்போ பஞ்சாப் கிரைசிஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்போ கேப்டன் அமரிந்தர் சிங் மாதிரி ஒரு சீனியர் லீடரை வந்து அவமானப்படுத்தி ஓரம் கட்டப்பட்டிருக்கார். அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் இன்னும் சீக்கிரம் வரப்போகுது, 3-4 மந்த்ஸில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் இறங்கணும் அப்படின்றது தான் மெயின் அப்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, ஓகே இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயாச்சு, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? இப்போ 4.5 வருஷம் வந்து அவர் ஆட்சி பண்ணியிருக்கார், அவரோட லீடர்ஷிப்பில் நடந்திருக்கு. இப்போ ஒரு 3-4 மந்த்ஸில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த லாஸ்ட் 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் கொண்டு வந்து, இல்லை நாங்கள் ஒரு புது தலித் லீடர் கொண்டு வந்திருக்கோம் ஓட் போடுங்கன்னு சொல்கிறது வந்து மக்கள் மக்கள் ஏற்படுமா? இது எப்படின்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு க்வெஸ்சன். எடுபடாதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்து அப்போசிஷன் வெரி வீக். பிஜேபி வந்து நம்ம பேசின மாதிரி ஃப்ரெண்ட்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ். அங்கே அகாலிதளோட முதுகில் தோளில் ஏறி தான் பிஜேபி 2007-17 பத்து வருஷம் அங்கே மந்திரி சபையில் இடம் பெற்றது. பிஜேபி வந்து அகாலிஸ் கட்டி விட்டாங்க வேளாண் பிரச்சனை சட்டங்களுக்கு பிறகு. 2 வருஷத்துனால வேளாண் அகாலிஸ் அவங்கள பிஜேபி அறுத்து விட்டாங்க. ஸோ பிஜேபி வந்து பஞ்சாபில் இஸ் வெரி வீக். சரியான வார்த்தை ஃபேஸ்லெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லெஸ். அவங்களுக்கு அங்கே முகமும் கிடையாது, அங்கே வந்து கூட்டணி கட்சிகளும் கிடையாது. அகாலிதள் வந்து பலவீனமான நிலையில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து காங்கிரஸ்க்கான வெற்றி வாய்ப்பு தெளிவாக இருக்கும்போது சொல்லுவாங்க, காங்கிரஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரியேட்டிங் எ ப்ராப்ளம் வேர் நன் எக்ஸிஸ்ட்ஸ். ப்ராப்ளமே இல்லாத இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிற கலையில் காங்கிரஸ்காரர்கள் கை தேர்ந்தவர்கள். அதுதான் இன்றைக்கி அங்கே நடந்திருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி ஓரளவு அங்கே வளர்ந்துருக்க வழி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வளரல. இப்போ என்னென்னா வந்து இந்த தலித் சீஃப் மினிஸ்டரை காங்கிரஸ் கொண்டு வந்ததால் அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெடிஷ்னலாகவே காங்கிரஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதாலையும் மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை இந்தியாவிலேயே விவசாயிகள் அதிகமாக கொந்தளித்து இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டாக போராடி வரக்கூடிய முதல் மாநிலம் பஞ்சாப். இன்னமும் அந்த விவசாயிகள் போராட்டம் டெல்லியோட வாயிற்கு போகிறங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் யூபியில் ஒரு செக்ஷன்லேயும் தான் நடக்குது. பஞ்சாப் என்டையர் பஞ்சாப் ஃபார்ம் கம்யூனிட்டி இஸ் அகேன்ஸ்ட் 3 ஃபார்ம் லாஸ். வேணால் பணம் படைத்தவர்கள் வேண்டுமானால் அதை இது பண்ணலாமே ஒழிய, மற்றபடி வந்து பஞ்சாப் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்குது. அதை கொச்சப்படுத்துகிற விதத்தில் அமரிந்தர் சிங் பேசினார். ஸோ காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா, அந்த விவசாயிகள் இட்ஸ் பேசிக்கலி அக்ரேரியன் சொசைட்டி பஞ்சாப். பஞ்சாபோட அந்த வேளாண் சட்டங்கள் டைரெக்டாக அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதால பஞ்சாபோட வாக்கு வங்கி என்பது நம்ம பக்கம் இருக்கும். 32% தலித் மக்களை கொண்ட ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு சீக்கிய ஃபஸ்ட்டு சீக் சீஃப் மினிஸ்டர்ன்றது பெரிய அளவில் கன்சாலிடேட் பண்ணும் சீக் ஓட்டர்ஸை. அதனால் வந்து 11th hour நீங்கள் கேட்ட கேள்வி, 11th hour மாற்றுறதால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு, சில நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி தான் காங்கிரஸ் நம்புது. ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸ் கேம். தோற்று போச்சுன்னா என்னவென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் ஜெயிக்கலாம், யூபியில் காங்கிரஸ் தோத்துதுன்னா கண்டிப்பாக தோக தான் போதும் உங்களுக்கு. வந்து பெரிய அளவில் பிஜேபி ஜெயிச்சுன்னா அப்போ இந்த G23 உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய கழக குரல்கள் என்பது வந்து அதிகப்படியாக எழும்பலாம். இன்னொரு கேள்வி என்னென்னா, எதிர்கட்சிகள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, நைட் வாட்ச்மேனை இவர் இறக்கி விட்டுருக்காங்க இந்த புது சிஎம். ஸோ இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் மாற்றிடுவாங்கன்றாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னா என்ன எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்? ஏன்னா காங்கிரஸ் வந்து இல்லை, அவர் தான் சீஃப் மினிஸ்டராக கன்டினியூ பண்ணுவார்னு எந்த கேரண்டியும் கொடுக்கல. ஒரு ஃபேமஸ் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், இஸ் அ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு. அவர் வந்து இந்த இஷ்யூ வந்த பிறகு, பஞ்சாப் கிரைசிஸ் வந்த பிறகு எழுதியிருந்த ஒரு கட்டுரையில் இந்த கேள்வியை தான் அவர் நைட் வாட்ச்மேனு அவர் சிந்து தான் அதுக்கு பிறகு வரப்போகிறார். அப்போ அவர் வரி எழுதியிருந்தார், ஒரு தலித்தை வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்கிறது கடினம், அப்படி சீஃப் மினிஸ்டரான தலித்தை அந்த பதவியிலேருந்து இறக்கிறது அதை விட கடினம். ஏன்னா அங்கே பியூர்லி காஸ்ட் கார்டு தான் வந்து ப்ளே பண்ணும். இன்றைக்கி இவ்வளோ வீராவேசம் பேசுகிற பிஜேபி, 17 மாநிலங்களில் டைரெக்டாக நாட்டை ரூல் பண்ணுற பிஜேபி முதலமைச்சர்கள், 17 பிஜேபி முதலமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு தலித் முதலமைச்சர் கூட கிடையாது.
பஞ்சாப் கிரைசிஸ் இந்த கடந்த 6 மாதத்தில் இந்த 6 மாதமாக இந்த 1 வருஷமாக ஓடிட்டுருக்குது. இந்த பிரச்சனையில் வந்து பிஜேபி அடிக்கடி உதிர்த்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு தைரியம் இருந்ததுன்னா ஒரு தலித்த முதலமைச்சராக சொல்லு பஞ்சாப்லேருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு தலித்த சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுச்சு. அது எங்கே வந்து நிற்குதுன்னா, அக்காலி தள இன்றைக்கி என்ன போல் ப்ராமிஸ் இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சுனா, நாங்கள் ஜெயிச்சோன்னா 2 டெபுட்டி CM அதில் ஒருத்தர் தலித்துன்றான். ஆம் ஆத்மி பார்ட்டி அதே மேனிஃபெஸ்டோ அதே போல் ப்ராமிஸை இப்போயே பண்ணிட்டான். நாங்கள் ஜெயிச்சோம்னா 2 டெபுட்டி CMல ஒருத்தர் தலித்தாக இருப்பாங்கன்னு பிஜேபி அமைதியாக இருக்குது. ஒரு தலித்த சீஃப் மினி இப்போ அமரிந்தர் சிங்குக்கு என்ன பிரச்சனைன்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு எதிராக நான் போவேன், நான் 2017 இது என் கடைசி தேர்தல்னார். அரசியல்வாதிகள் அடிக்கடி சொல்லுவாங்க இது, ஒவ்வொரு தடவையும் இது என் கடைசி தேர்தல். கலைஞர் பல தடவை சொல்லியிருக்கார் இது என்னுடைய கடைசி தேர்தல், கடைசி தேர்தல்ங்கிறது ஒரு 4-5 தேர்தலில் சொல்லியிருப்பார் அவர். ஆனால் வந்து அரசியல்வாதிக்கு ஓய்வே கிடையாது. அந்த மாதிரி இது என்னுடைய கடைசி தேர்தல்னாரு 2017. இன்றைக்கி ஒரு எதிராக போர்க்குரல் உயர்ந்தப்போ வந்த செய்திகள் வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும், நீங்கள் தானே கடைசி தேர்தல் நீங்கள் ஒதுங்கிடலாமேனப்போ, இன்னொன்று எனக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தவன் தேச துரோகியே யார் சித்து நம்ம பேசின கதை, அதனால் நான் போக மாட்டேன்ற இது சால்ஜாப்பு. இது நீ போறன்னு முடிவு போன பிறகு எவனை போட்டால் உனக்கு என்ன வந்தது. இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு விதத்தில் இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா ஒரு தலித்தை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கினதுனால அமரிந்தர் சிங் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் காயின்ஸை மூவ் பண்ணுறது வந்து கடினமானது. ஒரு தலித்துக்கு எதிராக அவர் போகிறாருன்னு அதை திருப்புவாங்க. ரெண்டாவது இஸ் நவ் 79+. இதுக்கு மேலே அவர் காங்கிரஸுக்கு எதிர்த்து பெரிய அளவில் வந்து கெடுக்க முடியாது, அவர் வர முடியாது, கெடுக்கவும் முடியாதுன்றாங்க. இது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வந்து நைட் வாட்ச்மேனான்னு பிஜேபி சொல்லுதில்ல, அது ஒரு நைட் வாட்ச்மேன்ற கான்செப்டை ஒதுக்கி தள்ள முடியாது. எஸ் சிது தான் வந்து அங்கே வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தலித்தை நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு தலித்தை வந்து சிஎம் ஆக்கிறத விட கடினம் சிஎம் போஸ்ட்டில் வந்து அந்த தலித்தை ரிமூவ் பண்ணுறது. 32% வந்து சீக்கியர்கள் சீக் தலித்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாமலே இருந்திருக்கலாம். சிஎம்மாக பண்ணிட்டு தூக்குனீங்கன்னா ஆன்டி தலித்தா போயிடும். இந்த சென்னின்னு இருக்கார், இப்போ வந்திருக்காரு, இவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க போகிறது. வேறு மாதிரி பண்ணிச்சுன்னா அது சூசைடு, அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் தகவல் வருது. இவரை இப்போ சிஎம்மாக கொண்டு வந்துட்டு ஒரு தலித்தை முன்னிறுத்ததில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் முன்னிறுத்துறதுல இருக்க ஒரு பெரிய ஆபத்து. பொலிட்டிக்கலி என்ன உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருக்குன்னா, அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டிஸ்ஒன் பண்ண முடியாது அவங்க, அதுவும் எலெக்ஷனில் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மாற்றலாம், ஆனால் அதுவே அவ்வளோ சுலபமானதல்ல. அதுவே அந்த சென்னை ஈஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் சம் மோர் டைம். நைட் வாட்ச்மேன்றது அது பிஜேபி சொல்லக்கூடிய பாயிண்ட். அது மேபி அறுதி பெரும்பான்மை ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் காங்கிரஸ் வந்த பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து சென்னைக்கு வந்து வேற ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டு அதை பண்ணலாம். பட் அது அவ்வளோலாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அவ்வளோ சீக்கிரம் சித்து வந்து அந்த ஸ்பாட்டில் உட்காந்துட முடியாது. அவர் இன்றைக்கி பஞ்சாப் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தானே வழியா, முதலமைச்சராக அவர் இனிமேல் வருவது என்பது காங்கிரஸ் ஒருவேளை ஜெயித்தால் அடுத்த எலெக்ஷனில் வருவது என்பது அவ்வளோ சுலபமானதில்லை. ஏன்னா அவர் யார் அந்த இடத்துலேருந்து நீக்கிட்டு வருவார்னா, அமரிந்தர் சிங்கை நீக்கிட்டு வர்றது ஈஸி, வேற சன்னியை நீக்கிட்டு வர்றதுன்றது கஷ்டம், பிகாஸ் இஸ் அ தலித். நீங்கள் சொன்ன இந்த விஷயம்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து சன்னி கையில் நிஜமான பவர் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2 டெபுட்டி CM இருக்காங்க. இன்னொரு சைடில் சித்து, ஆமாம், இன்னொரு சைடில் சித்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் பேசினது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போய் முடிஞ்சது இல்லையா, இப்போ ரெண்டு பேர் தலைமையில் ஆட்சி. ஆமாம், ஏன்னா அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருப்பார் எலெக்ஷன்ஸில், சித்து தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருப்பார். ஸோ அதுவே என்னன்னா ஒரு சிஎம் அண்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ என்ன பவர் இருக்கும் அப்படின்ற அது வந்து முக்கியமான கேள்வி. இப்போ சென்னைக்கு என்ன பவர் இருக்குன்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து சித்து வந்து ரொம்ப பிரச்சனை போச்சு. சித்து இஸ் அ மேன் ஆஃப் டெம்பரமெண்ட், எந்த நேரத்தில் என்ன பேசுவார்னு தெரியாது. ரெண்டாவது டெபுட்டி சிஎம் ரெண்டு பேர். ஆகவே சித்து வந்து அமரிந்தர் சிங் கொடுத்த குறைச்சலை சென்னைக்கும் கொடுப்பாரான்னா கொடுப்பார். ஆனால் எந்த அளவு கொடுப்பார், எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து சித்துவை கொஞ்சம் காங்கிரஸ் ஐக்கியமாக நடக்க வாசிக்க சொல்லலாம் தேர்தல் வரைக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து கொஞ்ச நாள் பொறுத்து, நம்ம சொன்னது மாதிரி ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்ததுன்னா சித்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சித்து முதலமைச்சர் ஆகுன்றதெல்லாம் கனவு கூட காண முடியும். இன்னும் 1 வருஷம் இருக்குது அங்கே எலெக்ஷன். ஆகவே இப்போதைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பவை வந்து மிகவும் குறைவுன்னு தான் படுது. இப்போ நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய 2 விஷயம் கேப்ரியல் என்னென்னா, ஒன்று மற்ற இதோட விளைவு அடுத்து ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும், குறிப்பாக ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு 2 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது, இதோட இம்பாக்ட் அதர் 2 ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும், அது ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர். அதில் சத்தீஸ்கரில் கூட இமீடியட்டாக ப்ராப்ளம் இருக்காது, அங்கே அவர் புபேஷ் பயல் வந்து அவர் கன்சல்டேட் பண்ணியிருக்கார். பட் அசோக் கெலோட் வந்து நெருப்பு மேலே தான் உட்காந்துருக்கார். சச்சின் பைலட் கொடுத்த எந்த ப்ராமிஸுமே காங்கிரஸ் நிறைவேற்றலை. ஆகவே இதில் வந்து இ மே கெட் எம்போல்டன், சச்சின் பைலட் மே கோ ஃபார் த கில்ன்றான். அப்போ அது ராஜேஷ் கெஹலோட்டுக்கு வந்து சிக்கல் உருவாக்கலாம். கெஹலோட் என்ன பண்ணிட்டாரு, பஞ்சாப் கிரைசிஸ் வந்து 4 நாள் 3 நாள் மேலே அமரிந்தர் சிங் ரிசைன் பண்ண உடனே முக்கியமான 25 IAS அதிகாரிகளை பணிமாற்றம் செஞ்சுருக்காரு. முக்கியமான 25 பேரை பணிமாற்றம் செஞ்சிட்டாரு.
அவரோட ஓஎஸ்டி ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டியாக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து கெஹ்லட் சில காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டார். பைலட் என்ன பண்ண போகிறான்றது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ வந்து பஞ்சாபோட இம்பாக்ட் வந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கட் எக்ஸ்பெஷலி ராஜஸ்தானில் என்னவாக இருக்க போகிறது நம்பர் ஒன் இஷ்யூ. நம்பர் டூ, நான் பேசியது போல் G23 லீடர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க இம்மிடியேட்டாக ஏதாவது பண்ணுவாங்களா? ஏன்னா பஞ்சாப் அமரிந்தர் சிங்கை காங்கிரஸ் ஹைகமாண்டு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ட்ரீட் பண்ண விதம் என்பது சீனியர்ஸ் மத்தியில் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. அது யூபி எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக வந்து வெடித்து சிதறலாம். ராகுல் காந்தியோட தலைமையை வந்து இந்த G23 லீடர்ஸ் கேள்வி கேட்பது என்பது வரும் நாட்களில் அதிகரிக்கலாம். ஏன்னா பேசிக்கலி அவர்கள் அனுப்பக்கூடிய கேள்வி என்பது ரொம்ப 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 நியாயமானது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அது நாடாளுமன்றத்தில் வெறும் 52-55 இருந்தால் தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் 52 தான் வந்து நிற்குது. அப்படியே இருந்தாலும் நாடு பூரா இன்றைக்கி வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் உள்ள ஒரு பார்ட்டி வந்து காங்கிரஸ் தான். அந்த கட்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் பிரசிடென்ட் இல்லை, 2 வருஷமாக இல்லைன்னா இது கட்சியை வந்து அழிச்சிடும். ஒன்று சோனியா காந்தி வரட்டும், ராகுல் காந்தி வரட்டும், யாரும் இருந்தாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ராகுல் காந்தி நான் வரமாட்டேன்னு சொல்கிறதோட இல்லாமல் யாரும் வரவிடாமலும் அவங்க பார்த்துக்குறாங்க. சோனியா காந்தி வந்து தன் மகனுக்காக வந்து வேறு யாரும் தலைவர் வராமல் அந்த பதவியை வந்து அடைகாத்து கொண்டிருக்கிறார் தற்காலிக தலைவராக என்பது தான் காங்கிரஸ் உள்ளே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது ஒதுக்கித்தள்ள முடியாத ரொம்ப நியாயமான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தி வந்து தானும் பொறுப்பேற்க மறுக்கிறார், மற்றவர்களுக்கும் வழிவிட மறுக்கிறார். என்ன கெப்பாசிட்டியில் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த டிசிடென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சித்து தலைமையிலான அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்தித்து பேசுகிறார், அவர்களை அவங்களோட போய் கலந்துக்கிறாரு மீட்டிங்கில், பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறார், இதெல்லாம் என்ன கெப்பாசிட்டியில்? அவருடைய தங்கை ராபர்ட் வதேரா கூட வந்து, பிரியங்கா வதேரா கூட வந்து யூபி இன்சார்ஜ் ஜெனரல் செக்ரட்டரி. ராகுல் காந்தி வெறும் எம்பி தான். அப்போ என்ன கெப்பாசிட்டியில் இத்தனையும் பண்ணுறாருன்ற குவஸ்டின் எழுது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த குடும்ப அரசியல் பண்ணுற அந்த சார்ஜஸ் மிக அதிகமாக வலுப்பெறுது. சோனியா காந்தி இடைக்கால தலைவராக, ஒரு பெரிய கட்சிக்கு இடைக்கால தலைவர் எவ்வளோ நாளாங்க இருப்பாங்க? தலைவராக இவர் வரவும் மாட்டேங்கிறார். யாருமே ராகுல் காந்தியை எதிர்க்கலைங்க, அதுதான் முக்கியமான விஷயம், கொடுமையான விஷயம், வினோதமான விஷயம். ராகுல் காந்தியோட தலைமையை யாருமே காங்கிரஸில் எதிர்க்கலை, அவராக பொறுப்பு ஏற்க தயங்குறார். அதாவது வந்து ஹீ வாண்ட்ஸ் டு என்ஜாய் பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு இல்லாமல் பதவி சுகத்தை அவர் அனுபவம் நினைக்கிறார். அதனுடைய விளைவு தான் இது. எப்படி பார்த்தாலும் பிரதான எதிர்க்கட்சி இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலவீனம் அடைவது நல்லது அல்ல. அதைத்தான் இந்த G23 லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் ப்ரிசைஸ்லி ராகுல் காந்தி இஸ் டூயிங் தட். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். கடைசியாக ஒரே ஒரு கேள்விங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேட்ஸில் தான் அவங்க பவரில் இருக்காங்க. இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, காங்கிரஸ் வரலாறுலையும் சரி, இது ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு லோ பாயிண்ட் இது. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். பட் அது நேர் மாறான விஷயங்களை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேப்டன் அமரிந்தர் சிங்கை எப்படி கையாண்டாங்க, அவரோட எக்ஸிட் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இல்லை, அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாத பிரச்சனையை உருவாக்குற கெப்பாசிட்டி காங்கிரஸுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. G23 அந்த லீடர்ஸ் வந்து இப்போ கொடுத்த லெட்டர்ஸாக இருக்கலாம், இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுன்ற அவசியமே இல்லை. பட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேலே இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சிஎம்ஐ மாற்றணும்னு கூட அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அக்காலிதல் ரொம்ப வீக்காக இருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் ஃபார்ம் லாஸ்லாம் காங்கிரஸுக்கு ஃபேவராக தான் இருக்குது, பிஜேபி பக்கம் போகாது. ஏன் இவ்வளோ கேஆஸ் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களே? அதுதான் காங்கிரஸோட சாபக்கேடு. காங்கிரஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம் வேர் நன் எக்ஸிஸ்டன்றது வந்து ரொம்ப நியாயமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி மோடியோட ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியாவில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் யூ ஹவ் டு டைட்டன் யுவர் பெல்ட்ஸ், எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வந்து வரவணைச்சு போகணும். ஆனால் ஒரு நல்லா இருக்க மாநிலத்தில் அடுத்த ஆண்டு தேர்தலில் ஜெயிக்க பிரகாசமான வாய்ப்புகள் உள்ள ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு குளறுபடியை பண்ணி நீங்கள் வந்து சொதப்புறீங்க அப்படின்னா வந்து சொந்த கட்சியிலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் காங்கிரஸ் பிரச்சனை. என்ன தெரியுமா, ராகுல் காந்தி தான் பிரச்சனை. காங்கிரஸோட பிரச்சனையும் இன்றைக்கி ராகுல் காந்தி தான். அவர் பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார், ஆனால் அதே நேரத்தில் தலைமை பதவியை வேறு யாருக்கும் அவர் விட்டு கொடுக்கவும் மறுக்கிறார். அதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பவர் அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கார், பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அவர் தான், அதுதான் இன்றைய பிரச்சனை. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது இந்தியாவுக்கு நல்லதில்லை, எந்த ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. அதுவும் மோடி அரசு கடந்த 7 ஆண்டுகளில், குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் மோடி 2.0ல் இது வந்து ஒரு, அதாவது வந்து எந்த விதமான ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாத ஒரு வாகனமாக தறிகட்டு ஓடிக்கொண்டு, மூக்கணாங்கறி இல்லாத மாடு ஓடுற மாதிரி இந்த அரசு வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும், நீங்கள் வந்து தடுக்கணும்னா வந்து எதிர்க்கட்சி வலுவாக இருக்கணும்.
அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இல்லை இன்றைக்கி. இன்னொன்று, காங்கிரஸோட ஒற்றுமை என்பது வந்து எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கட்சி ஒற்றுமையை பற்றி பேசும்போது மம்தா பானர்ஜி, சரத்பவார், தம்முடைய முக ஸ்டாலின் இவங்கெல்லாம் நடத்துகிற கூட்டங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். என்டிஏ மீட்டிங், யூபிஏ மீட்டிங் நடக்குது, யூபிஏக்கு வெளியில் இருக்கக்கூடிய டிஎம்சி மம்தா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஏன் சமாஜ்வாதி பார்ட்டியே வருது, இந்த மாதிரி பல பேர் வராங்க. ஆனால் அந்த முன்முயற்சிகள் ஏன் மேலே போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகளால் வந்து காங்கிரஸால் பிஜேபியை தனியாக சேலஞ்ச் பண்ண முடியல. காங்கிரஸால் பிஜேபியை தனியாக சேலஞ்ச் பண்ண முடியல. சோனியா காந்தி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹெல்த்தாக இருந்தாங்கன்னா ஓரளவு சாத்தியப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அந்த அம்மாவோட உடல்நலம் குன்றி இருக்கிற காரணத்தால் காங்கிரஸால் வந்து மோடியை வந்து பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை மூர்தன்யமாக எதிர்க்க முடியல, சேலஞ்ச் பண்ண முடியல. எதிர்கட்சி ஒற்றுமை என்பது வந்து காங்கிரஸ் இல்லாமல் எதிர்கட்சி ஒற்றுமை என்பதும் சாத்தியம் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே நிற்கிறது. ஆகவே இது என்னென்னா வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் வீக்காக இருக்குது, பிஜேபியை சேலஞ்ச் பண்ண வேண்டிய காங்கிரஸ், இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து காங்கிரஸ் பிஜேபி தவிர்த்த மூன்றாவது அணின்னு வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவை கொடுக்கலான்னு விபி சிங் காலத்தில், ஐக்கிய குஜராத் தேவகுடா காலத்தில் பண்ண மாதிரி ஏன் இப்போ பண்ண முடியலன்னா, மோடியோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் எதிர்கட்சிகளாலேயும் எதிர்கட்சிகளால் மோடிக்கு மாற்ற கொடுக்க முடியல, காங்கிரஸ் தவிர்த்த எதிர்கட்சிகளால் மோடிக்கு மாற்ற கொடுக்க முடியல, எதிர்கட்சிகளால் காங்கிரஸ் இல்லாமல் மேலே போகவும் முடியல. இந்த 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 டைனமிக்ஸ்குள்ளே இன்றைக்கி பாலிடிக்ஸ் மாட்டிக்கிச்சு. ஐ வில் கம்ப்ளீட்லி பிளேம் ராகுல் காந்தி ஃபார் திஸ். ராகுல் காந்தியுடைய அந்த நிச்சயமற்ற ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள். பதவியை ஏற்றுக்க சொல்லி தங்க தம்பாளத்தில் குச்சி கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மறுக்கிறார். ஆனால் மற்றவர்கள் தலைவராக வரதையும் அவர் அனுமதிக்க மறுக்கிறார். அவங்க அம்மாவும் அனுமதிக்க மறுக்கிறாங்க. மகனுக்காக அம்மா வந்து அடகு காத்து, இது அது பேர்னா இதே வந்து கோழி வந்து முட்டை அடகாத்து வச்சுருக்க மாதிரி அந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமான குடும்ப அரசியல், தவிர்க்க முடியாத அரசியல், அது வேறு டாபிக். ஸோ இதனோட விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்சல்யூட்லி கம்யூனல் பார்ட்டிக்கு வந்து, உங்களுக்கு வந்து ஒரு மதவாத கட்சிக்கு வந்து இந்தியாவில் வந்து அவருடைய அஜெண்டாவை அவங்க வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ராஜா பாட்டியை விரித்து கொடுத்துருக்கிறது, ரத்ன கம்பளம் விரித்த ராஜா பாட்டியை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த நிலைமைக்கு காரணமே இன்டிசைசிவ் மைண்டு, அதாவது வந்து பதவியை அனுபவிப்பேன், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ராகுல் காந்தியின் மனநிலை தான் இந்த நிலைக்கு காரணம். நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போ ஒரு நல்ல பேட்டி கொடுத்தது, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.